தான் கடந்த வருடம் இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மலையக இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், இந்த நாட்டின் அரசியல் முறைமை சிஸ்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், இந்த நாட்டை ஒரு உற்பத்தி பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பொருளாதார ரீதியாக சுயாதீனமான ஒரு நாடாக இந்த பிராந்தியத்திலே கட்டியெழுப்பப்பட வேண்டும், இனம் மதம் மொழி பிரதேசம் போன்ற வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் இலங்கையர் என்ற ஒரு பொது அடையாளத்தின் கீழ் நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற செய்தியைத்தான் ஒரு மாத காலத்துக்கு மேலாக இந்த காலிமுக திடலிலே எமது நாட்டு இளைஞர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்று எதிர்பார்க்கப்பட்ட மாற்றத்தை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியவில்லை. மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் இன ரீதியாக பிரித்து பிரித்தாளுகின்ற தந்திரத்தின் அடிப்படையிலே மொழி பிரதேச இன மத பகைமைகளை உருவாக்கி இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய ஊழல் மோசடியினால் இந்த நாட்டின் சொத்துக்களை ஒரு சிலர் தமதாக்கிக் கொள்கின்ற இந்த மோசமான அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள்தான் மீண்டும் ஒரு தரப்பாக அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தரப்பாக இன்று அவர்கள் இந்த நாட்டை மீண்டும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் சிங்கள முஸ்லிம் மலைய இளைஞர்கள் மக்கள் எல்லோரும் புத்திஜீவிகள் துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் தலைமைத்துவத்தை ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஒரு புதிய அரசியல் முறைமையை கட்டியெழுப்ப வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. தமிழ் அரசியலாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அரசியலாக இருந்தாலும் சரி மக்களை பிரிக்கின்ற மக்களை ஒன்றுபடுத்தாத பிரித்து பிரிவினையில் வெற்றி காண்கின்ற ஒரு அரசியல் முறைமையும் அரசியல் கலாச்சாரமும் இந்த நாட்டினுடைய சாபக்கேட்டுக்கான ஆக முக்கியமான ஒரு காரணம். பொருளாதார ரீதியிலே இந்த நாடு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான முதல் புள்ளி நாம் எல்லோரும் இலங்கையர் என்ற அடிப்படையிலே ஒன்றிணைவதற்கான ஒரு புள்ளியை நோக்கி நாம் நகர வேண்டும். மாற்று அரசியல் சக்தியை இந்த நாட்டிலே முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும், தேசிய மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற முயற்சியை எமது சமூக நீதி கட்சி ஆரம்பித்திருக்கின்றது.